ரேஸு மாதிரி சர்பூர் சர்பூர்னு ஓட்டும் போயின்னுக்குறாங்க. ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் ஏறினா ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ தாங்க எப்படி கட் பண்ணுறாங்க, இங்கேருந்து எங்கே கட் பண்ணுறா பாருங்க, படம்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்க. என்ன ஓட்டுறாருன்னே தெரில, அவர் எங்கே போகிறாருன்னு அவருக்கே தெரில போல. டே 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 பாரத் மீன்ஸ் இடம் பாருங்க எப்படி இருக்கு. சுற்றி ரெண்டு பக்கம் வயல், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிராமத்து அட்மாஸ்ஃபியரில் வண்டி ஓட்டுறது ஜாலியாக இருக்குது. பாவமாக பொறுத்துருக்குது, மூச்சு இருக்கா இல்லையா. இதான் சரண், என்ன திடீர்னு ஹெல்மெட் பண்ணி நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா. ஸோ திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாப்புல, ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு. இங்கே சென்னையிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தான் போகிற வயலில், அது பற்றி சொல்கிறேன் என்னென்ன. மணி வந்து 5:50 ஆகுது, இப்போ சென்னையிலேருந்து கிளம்புறோம், நியூட்ரல் பண்ணிப்போம். ஓகே கரெக்டாக நங்கநல்லூர் அந்த இடத்துக்கிட்டேருந்து கிளம்புறோம். 120 கிலோமீட்டர், 2.5 hours காமிக்குது. அந்த வண்டி வரணும்ல, அதுவும் வேறு இருக்குது. பல்சர் 80-90, அவ்வளோதான், அது மெயின்டைன் பண்ண முடியும். பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ ஏதோ ரெடி பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வேகமாக போகிறதுக்குலாம் சொன்னால் போல. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இதான் வந்து என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பேர் மதன். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோட்டோ வ்ளாகிங் பேஸ்டு கண்டென்ட் தான் வந்து நிறையா போடுவேன். அண்ட் ட்ராவல் வ்ளாக்ஸு, மோட்டோ வ்ளாகிங் இதெல்லாம் பிடிக்கும்னா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சும்மா சென்னைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரைடு, 120 கிலோமீட்டர்ஸ் ரைடு. ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்து போட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் கூப்டாப்பில் இந்த சரண்ற பையன், இப்போ பார்த்தீங்கல்ல பேஸ்ட் இருந்தாப்புல, அந்த பையன் கூப்டாப்பில் போயிட்டு வரலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லி. சரி ஏன் போகக்கூடாது, அதுவும் நம்ம நேரில் போய் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கிளம்பிட்டேன். முந்தானத்தே கூப்பிட்டாப்புல நான் ஆக்சுவலாக கன்ஃபார்மே பண்ணேன். நேற்று நைட்டு 11:30 தான் கன்ஃபார்மே பண்ணேன், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு சுத்தமாக தூக்கமே இல்லை, ரொம்ப டைம் ஆகிடுச்சு படுக்கிறதுக்கே. நான் படுத்து பார்த்தா என் தூக்கமே வரல சுத்தமாக, ஏன்னே தெரில. ஒரு 2:30 தான் படுத்தேன், திரும்ப காலையில் 4:30 ஏஞ்சிட்டேன். கிட்டத்தட்ட 1:30 ரெண்டு மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். ஸோ போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றனால பரவாயில்லன்னு கிளம்பியாச்சு. ஸோ தமிழ்நில பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு எங்கே போகிறோன்றது தெரிஞ்சிருக்கோம். காஞ்சனகிரி ஹில்ஸ், அந்த பெல்ட்ராக்லாம் இருக்கும்ல. சரி இந்த மந்தில் போனால் எப்படி இருக்கும் பார்ப்போமே. போனதில்லை, ரூட்டு போடணும். பூந்தமல்லி தாண்டி ஸ்ரீபெரும்புது தாண்டி தான் ரூட்டு போட போகிறேன். போரூரே வந்திருக்கோம், பெட்ரோல் போடணும். ஸ்ரீபெரும்புது போய் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து அப்படியே இன்னொரு ஆள் அங்கே வெயிட் பண்ணுறப்பலையா, அந்த பையனோட ஃப்ரெண்டு. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். 61:61 13:15 ஆச்சா, காப்பி வேணாம். ஏர் செக் பண்ணிட்டோன்னா காம்பவுண்டு தான். 25-35 எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. 25-35-32 இருக்குது, 55 பார்த்துங்க. கண்ணாமண்ணானுக்கு இதுக்கு ஏர் ப்ரெஷரு, பின்னாடி 55, முன்னாடி 40. செவில நிற்போம், அங்கே நிற்போம். கேரளா ட்ரிப்பில் என்ன பண்ணதுன்னு தெரில, கண்ணாமண்ணான்னு காமிக்குது ப்ரெஷரு. இப்படியே நின்றுக்கலாம். இப்போ தான் பெட்ரோல் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அந்த அதர் பர்சனும் அந்த பையனோட ஃப்ரெண்டும் வந்துட்டாப்புல, அவளே அவருக்கு தான் வெயிட் பண்ணுது. ஸோ இப்போ மணி வந்து அரௌண்ட் ஒரு 6:30 அந்த ரேஞ்ச் ஆகுது. இன்னும் ஒரு 2 hours கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து போய் ரீச் ஆகிறதுக்கு, போகிற ஸ்பீடை பொறுத்து. ஏன்னா பல்சர் வந்து அந்தளவுக்கு வேகமாக வராது, அதனால் போகிற ஸ்பீடை பொறுத்து தான். ஸோ பார்க்குறோம். ஸோ அந்த ரெண்டு வண்டி தான், ஒரு கிளாசிக் 350 பல்சரு, அப்புறம் என் வண்டி ஒரு வண்டி நிற்கிறாங்க, அவங்க ரெண்டு பேர் தான். ஸோ கிளம்புறோம் இப்போங்கேருந்து, மீதி வந்து பைக்கில் கண்டிப்பாக பண்ணுறேன். ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான் காமிக்குது இங்கேருந்து, நேராக வந்து ஆற்காடு போய் ஆற்காடுலேருந்து ரைட் எடுக்கணும்னு காமிக்குது. கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது போல், 112 கிலோமீட்டர் காமிச்சது. உடனே 6:30, 25 கிலோமீட்டர் வந்திருக்கோம் இது வரைக்கும். இப்போ வந்து டீ இங்கே குடிக்கலான்னு பிளான், டீ குடிச்சிட்டு முருகன் இட்லி கடையில் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு. ஸோ ஃபஸ்ட்டு டீ அடிப்போம். ஸோ இப்போ நேரம் போய் டிஃபன், அடுத்த டிஃபன் சாப்பிட்டோம், மீன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இங்கே இருக்கோம் பூந்தமல்லி தாண்டி நசத்பட், அங்கே இருக்கோம் ஈவிபி பிக் பாஸ், ஈவிபி சினிமாஸா, இதெல்லாம் வேறு ஆரம்பிச்சிட்டாங்களா இங்கே. ஓகே அங்கே வந்து பெல்ராக் அதெல்லாம் இருக்குது, அது எப்படி அந்த சவுண்டு வருதுன்னு தெரில.
தட்டினா அந்த பெல்லு அடிக்கிற சவுண்டு கேட்கும். கோயில் மணிலாம் அடிப்பாங்கள்ல அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அந்த ராக்கில் இன்னொரு ராக் வச்சு அடிச்சோம். பார்க்கலாம் அது எப்படி இருக்குது நேரில் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது. ஆனால் ஜெங்கின் டிராஃபிக் ஜாமா அடப்பாவீங்களா, காலையிலேருந்து வெறும் டிராஃபிக் ஜாம்லேயே மாட்டி மாட்டி வந்துனுக்குறோம். ட்ரயம்போட டாப் பாக்ஸு எல்லாம் போட்டிருக்காங்க. 8812 நம்பருக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக வாங்கியிருக்கலாமே. செம்மையாக இருக்குது வண்டி, எவ்வளோ தூரம்னாலும் போகலாம். இந்த வண்டியெலாம் வந்ததுன்னா ஃப்ரெண்ட்டில் டேப் வச்சிருக்காப்புல பாருங்கள். அவ்வளோதான் டிராஃபிக் ஜாம் தாண்டி தான் இது வரும். 97 கிலோமீட்டர் வந்துட்டோம். முருகன் இட்லி கடை ரீச் ஆக போகிறோம். செம்ம பசி, போய் சாப்பிட வேண்டியதான். காவலங்கத்தில் ஏற்றது வயிறு கப்ப 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 கப்பா வந்து மணி 8:17 ஆகுது மணி. ஆ ஸோ இங்கே தான் பார்க்கிங் டூ வீலருக்கு. அப்படி போட்டோம் வச்சுக்கோங்க, ஜாலியாக போய் சாப்பிடலாம். சாப்பிட்டாச்சு. ஆளுக்கு 2 இட்லி, 1 கீ ரோஸ்ட்டு, நான் ஒருத்த மசால் தோசை, ஒருத்த சாதா தோசை, அப்புறம் 1 காஃபி. 480 ரூபா ஆச்சு. ஸோ மணி கரெக்டாக 9. இங்கே முருகன்லேருந்து இப்போ கிளம்புறோம். 46 நிமிஷம் காமிக்குது. 29 கிலோமீட்டர் இப்போ வண்டிய லொக்கேஷன். எல்லாம் 5:30 கிளம்பி 9 மணிக்கு முருகன் இட்லி கடையிலேருந்து கிளம்புறோம். திரும்பி சாப்பிட்டு விட்டு செம டிராஃபிக்கு சாட்டேன்றனால முருகன் இட்லி கடையில் அவ்வளோ கூட்டம். எல்லாம் கண்ணாமண்ணான்னு வர ஓட்டுறாங்க. ரோடு வேலை நடக்கிறதால இந்த இதில் சர்வீஸ் ரோட்டில் திருப்பிட்டுருக்காங்களா. ஆளாளுக்கு எல்லாருக்கும் முன்னாடி போகணும், என்ன பண்ண முடியும். ரேஸு மாதிரி சர்பூர் சர்பூர்னு ஓட்டும் போயின்னு இருக்கிறாங்க. பக்கத்தில் தான் இருக்குது போல. இங்கே இந்த ரோட்லேருந்து வெள்ளூர் ரோட்லேருந்து அப்படியே கொந்தூரத்தில் ரைட்டு திரும்பி கொந்தூரத்தில் வந்துடுது காஞ்சனகிரி ஹில்ஸ். ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் ஏறினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கால்குலேட் பண்ணி தான் காலையில் கிளம்புந்து, பட் வந்து டைம் ஆகிடுச்சு சாப்பிட்டு விட்டு போகிறதுக்கு. பார்க்கலாம் ஏறும் போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சென்னை சமுத்திரம் டோல்கேட் ரீச் ஆகிட்டோம் ஃபைனலி. வாங்க எப்படி கட் பண்ணுறாங்க, இங்கேருந்து எங்கே கட் பண்ணுறோம் பாருங்கள். கூட்டத்தை பார்த்திங்கன்னா ஆட்டோவில் இவ்வளோ பேர் வீக்கெண்டுக்கு எங்கே போவாங்கன்னு தெரியலையே. இன்னும் 20 கிலோமீட்டர் கீழே போகணும் போல். இந்த பிரிட்ஜு மேலே ஏறாமல் கூகுள் மேப்பில் கீழே போனவங்களுக்கு இதை நம்பி சுற்றி சுற்றி போகிறதா. கர்நாடகாவிலேருந்து வேலை வரவங்க இங்கே வேலை செய்கிறாங்களோ, அவ்வளோ கர்நாடகா வண்டி இங்கேருந்து போகுது. சரண் பல்சர் 150 இப்போ சொல்லுது. வாலாஜா போகிற ரூட்டில் மேலே ஏற சொல்ல சர்வீஸ் ரோடு எடுக்க சொல்லுது. சர்வீஸ் ரோட்டில் போய் தான் கட் பண்ணணுமோ. ஓகே இவர் தான் போனோம் கஞ்சனகிரி ஹில்ஸ். வரும்போது வாலாஜா பெட் இந்த பிரிட்ஜ் ஏறக்கூடாது. பிரிட்ஜ் ஏறாமல் பிரிட்ஜு கீழே போய் இந்த ரைட்டில் இதுக்கு அடுத்தது வர ரைட்டில் எடுக்கணும். நானும் கூகுள் மேப் பார்த்து தான் சொல்கிறேன். எனக்கு நம்ம ரூட்டு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னு பார்க்குறீங்களா. கூகுள் மேப்பில் என்ன காமிக்குது அதுதான் சொல்கிறோம். இப்படியும் போகலாம், பட் இது கொஞ்சம் சுத்தம்னு காமிக்குது. கட்டிங் தாண்டி வந்தீங்கன்னா ராணிப்பேட் ஊர் வருது, அதில் ரைட்டு. ஸோ இந்த ரைட் எடுக்கணும். படம்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. பதிமூணு கிலோமீட்டர் தான். இது வந்து ஷோலிங்கம் பக்கம் தான் போல. என்ன ஓட்டுறாருன்னு தெரில, அவர் எங்கே போகிறாருன்னு அவருக்கே தெரில போல. வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அந்த ரோட்டில், ராணிப்பேட்டில் இருக்கோம் இப்போது. சரி லெஃப்டில் போனால் வந்து சித்தூர், இல்லைன்னா பெங்களூர் கூட போகலாம். ஓல்டு மெட்ராஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க பெங்களூருக்கு. பொன்னை ரூட்டு, இங்கேருந்து பொன்னை ரூட்டு திரும்ப இந்த ரூட்டில் வந்து வி நீட் டு கோ 9 கிலோமீட்டர்ஸ். அது தெரியுது, அதுதான் காஞ்சனகிரி ஹில்ஸோ தெரியலையா. ஒரு மலை தெரியுது, எது காஞ்சனகிரி ஹில்ஸ்னு எனக்கு தெரில. ரோட்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க. ஸோ ரோடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் ஃபேக்ட்ரிஸ் நிறையா, அந்த லெதர் ஃபேக்ட்ரி தான் ஜாஸ்தி. எவ்வளோ வருஷமாக சித்தூருக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறேன். ஆனால் ஒரு தடவை கூட இந்த பொன்னே ரூட்டில் போய் பார்க்கணுன்னு எனக்கு தோணுதில்லை. இப்படி இந்த இதுக்கு வரும்போது தான் போகணும்னு இருக்கு போல. இந்த மலை கிடையாது, கண்டிப்பாக பார்ப்போம். இது சின்ன மலையாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தூரம் போகணும். பழங்காலத்து ரயில்வே பிரிட்ஜு. டே 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 பாரத் மென்ஸ். தண்ணிக்கும் அந்த மரத்துக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கிளைமேட்டும் மைல்டாக மாறிடுச்சு, டக்குன்னு வெயில் இல்லை. இந்த ரெண்டு பக்கம் புளிய மரம், அப்படியே ரோடை மறைச்சின்னு சூப்பராக இருக்குது ரோடு. இது
1990s இப்படி தான் இருக்கும் என்னச்சுனா. ரெண்டு பக்கமும் புளிய மரம், நடுவில் ரோடு போவோம். இப்போதான் எல்லாம் என்னச்சும் உடச்சிட்டாங்களே, மரத்தெல்லாம் வெட்டி ஃபுல் வெயிலில் போகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து ஒருத்தர் ரைட் எடுக்கணும், அங்கேருந்து 4.5 கிலோமீட்டரும் எங்கே அப்படியே வளைஞ்சு 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 போகுது பாருங்க. லாலாப்பேட்டை, லாலாப்பேட்டை நல்லாயிருக்கு ஊர் பேர். இந்த வர வெயில ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது, காலுக்கு ரிவர் கொடுது. இங்கேருந்து வருது தண்ணி நல்லா, இதெல்லாம் உக்காந்து குளிக்கலாம். கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கும், அவ்வளோ தண்ணி இருக்குது. சூப்பராக இருக்குது தண்ணி, வாட்டர் ஃப்ளோவும் செம்மையாக இருக்குது. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, சரியான வாட்டர் ஃப்ளோ. பைக்லாம் அங்கே நிறுத்திருக்கு, அந்த பக்கம் நிறுத்திருக்கு பைக்லாம். குளிக்கலான்னு பார்க்குறோம். என்ன குளிக்கலாமா, எல்லாம் வரமா குளிப்போமா, வரமா குளிக்கலாமா? ஸோ வரமா குளிக்கலான்னு பார்க்குறோம். வந்தீங்கன்னா இந்த இடத்துல யூ கேன் ஸ்பெண்ட் டைம், குளித்து கிழித்து ஜாலியாக அட்டகாசம் பண்ணி போகலாம். செம லொக்கேஷன், ஐ லவ் திஸ். நான் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சி பேசினே வந்தேன். கட்டில் இங்கே இறங்கி நிற்கும் போது தான் தெரிஞ்சது இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சு நான் நிறையா பேசினேன். அங்கே போய் ஹெல்மெட்டை கைட்டிட்டு பார்க்குறேன், ரெக்கார்டே ஆகலை. செம சூப்பரான இடம் இதாக இருக்குது பாருங்கள். இதுதான் காஞ்சனகிரி ஹில்ஸு. இங்கே வந்து இந்த ரிவர் வரீங்கன்னா இந்த சீசனில் மழை இல்லாத டைமில் எவ்வளோ தண்ணி ஓடுது பாருங்கள். நான் வரமுக்கு யோசித்தேன், இங்கெல்லாம் வயலாக இருந்தது, சுற்றி வயல் தான், இந்த இடம் ஃபுல்லுமே வயல் தான். யோசித்தேன் இங்கெல்லாம் தண்ணி கிடைக்குமானு. கஷ்டத்தில் பார்த்தா இவ்வளோ தண்ணி ஓடுது, சூப்பராகுது. 2.7 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து இந்த மலை வயறத்துக்கு. ஆனால் சரியான லொக்கேஷனும் வந்தால் ஜாலியாக குளிச்சுட்டு குளிச்சு போகலாம். ரிட்டர்ன் ஹோமோ குளிக்கலான்னு இருக்கிறோம், கிளம்புவோம் போகலாம். சுற்றி ரெண்டு பக்கம் வயல், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கிராமத்து அட்மாஸ்ஃபியரில் வண்டி ஓட்டுறது ஜாலியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் குச்சி குச்சி போதிட்டு விடும், அவ்வளோதான். பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர் அண்ட் ஆம்பியன்ஸ். கண்டிப்பாக வந்து பாருங்கள், வரும்போது அந்த ரிவரில் குளித்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வெரி வெரி ஃபேன்டாஸ்டிக். கொஞ்ச தூரத்தில் மலை ஏற ஆரம்பிச்சிருவோம். ஆறாம் சுற்றி தண்ணிகளாக தான் இருக்குது, அது டேம் மாதிரி தான் இருக்குது. அதில் வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு செம ஸ்பாட்டு. என்ன இடம் அது, காஞ்சனகிரி மலை. இப்போ பெல் ராக்குக்கு அங்கே போனோம். ஆ, மணிப்பாறை செல்லும் வழி இப்படி தானே போனோம். ஃபஸ்ட்டு இப்படி போயிட்டு வருவோம், போயிட்டு வருவோம். இதுதான் காஞ்சனகிரியோட மேப்பு. ஆஞ்சநேயர் கோயில், உணவுக்கூடம், சப்தகன்னியர் டெம்பிள், குளம், உணர்வு குளம் இருக்குது, முருகன் ஆலயம், காஞ்சனகிரீஸ்வரர். இப்படி போயிட்டு வருவோம், என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். கோயிலெலாம் இருக்குது அந்த பக்கம், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படி வரலாம். வந்து இதோ இருக்கு பாரு, வா போ போ. மணிப்பாறைக்கே போ ஃபஸ்ட்டு. ஃபுல்லும் ஆஃப் ரோடு தான் மணிப்பாறை. இங்கே தான் அந்த மணிப்பாறை இருக்குது, ஃபுல்லும் ஆஃப் ரோடு தான். அந்த ஒரு ராக் இருக்குது இங்கே, அதில் வந்து இன்னொரு கல் வச்சு தட்டினா கோயில் மணி சவுண்டு வரும், டிங் டிங்னு தட்டி பார்ப்போம். நிறைய பேர் போட்டிருப்பாங்க, வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஏற்கனவே நிறைய பேர் வந்திருக்காங்கப்பா. மணிப்பாறை செல்லும் வழி, மணிப்பாறைக்கு பைக்கில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இதில் எப்படி ஏற்றுவா, ஏற்றிடலாம், திருப்புறது கஷ்டம். என் வண்டி திருப்பது, உன் வண்டி திருப்பலாம், நடந்தே போவோம். பாவமாக படுத்துருக்குது, மூச்சு இருக்கா இல்லையா, இருக்கு. ஸோ வந்துட்டோம் வண்டி. ஐயோ மாடு அங்கே வேகமாக ஓடையாருது, மிரண்டு ஓடையாருது. ஏன் ஓடையாருன்னு தெரில, வண்டி இங்கே போட்டாச்சு. இந்த கோயிலில் வேறு ஏதோ பூஜை பண்ணுறாங்க. ஸோ அந்த பில் ராக்குக்கு போகிறோம் இப்போ. இதுதான் அந்த பில் ராக் போகிற வழி, அதுதான் சரண். த்ரீ சிக்ஸ்டி வியூவில் காமிக்கிறேன், மேலே போகிற வரைக்கும். மேலே போயிட்டு இதில் காமிக்கிறேன் கோப்ரோவில். த்ரீ சிக்ஸ்டி வேறு வழி இல்லை, வேறு வந்து பார்க்க நல்லாயிருக்கும்.
வேர்த்து வேர்த்து ஊத்துது. வெயில் வரியா? அதை தெரிஞ்சு பாருங்க மேல, அதான் பெல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஆ, நாங்கள் கல்லில் கட்டிச்சுங்க. அது சும்மா அடிப்போங்க விளையாட்டுக்கு. எதுப்பா பெல் ட்ராக்கு? என்ன போன மேலே வாங்க. இல்லை இதுவா லெஃப்ட் சைடில் இருக்கு, அதுவா இல்லை இந்த பக்கமா? இந்த பக்கம் அங்கே இருக்கு, ரைட்டில் இருக்கு. அப்போ அது இல்லை, தப்பாக காமிச்சிக்கிறேன். பெரிய பாறை மேலே ஜம்ப் பண்ணி ஏறணும். அப்படியா? இப்போ தட்டினாங்க மேலே, பார்ப்பாங்க சவுண்டு வருங்க. எவ்வளோ தூரம் கேட்குது? அங்கே தட்டுறாங்க, தெரியுதா மேலே? இங்கே கேட்குது அந்த சவுண்டு, 100 மீட்டராக இருக்கும். இவ்வளோ தூரம் கேட்குது அந்த பெல்ட்ராக்கோட சவுண்டு. ஆல்மோஸ்ட் நியரிங், ஒன்லி 100 மீட்டர்ஸ் மோர். அதான் பெல்ட்ராக், பசங்க மேலே நிற்கிறாங்க பாருங்க. பசங்களோ ஆளுங்களோ, ஆமாம் எனக்கு முடியல, மூச்சு வாங்குது. சிங்கப்பாதையிலே போவோம் நம்ம, பூ பாதை வேணாம். ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ப்பா, வியூவை பார்த்துக்கலாம்ப்பா. இங்கேருந்து ஒரே புடியாக ஏறக்கூடாது. அங்கே போய் கொஞ்சம் உட்காருவோம். சிம்பிளி சாதத்தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ தான் பார்த்தேன். இங்கே இங்கே வந்ததா? ஆ, நான் வந்து சிம்பிளி சாதத்தோட ஃபஸ்ட் வீடியோவே நான் தான் பார்த்தேன். உங்களை அவ்வளோ நான் அப்படிக்கல போயிடுவேன், நான் அவரை பாறையை மாற்றுவேங்க. ஆமாம், இப்போ கிளம்புறோம் பெல்ட்ராக்கு போய். மணி இன்னைக்கு அடித்தே ஆகிறோம். டவுங்க டவுங்கன்னு சவுண்டு அவ்வளோ தூரம் கேட்குறது. கீழே பார்த்துட்டு கேமரா போகிறாள், கேமரா கவராக எப்படி கஷ்டப்படுறோம் பாருங்க, பாருங்க பாருங்க மக்களே, மாட்டிக்கலாம் கல்லுக்கணும். இப்ப நீங்க ஏறுங்க பாப்போம் எப்படி. எப்படி ஏறாரு? என்னமோ இமயமலையில பெருசா ட்ரக் பண்ற மாதிரி தான் ஏறோம். குடு ஏறு 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 ஏடியா, உள்ள நல்லா பிடி, கலவை கலவை உள்ள கலவை.
யாரா இந்த அளவுக்கு கவர் பண்ணிருக்காங்களா எனக்கு தெரியலப்பா. திரும்பி இதுல ஏறணுமா? ஆமா. நைஸ். மேலே போறாதா? நீங்க ஹெல்மெட் வச்சிருக்கீங்களா? அங்க வைக்கிறியா? ஒரே ஒரு ராக்கு மட்டும் தான் எகிறணும்னா அடுத்த ராக்கும் எகிறணும் போலயா? நாங்க இது வச்சிருந்தோம். எவ்வளோ ஜாக்கிரதையாக அவன் வெள்ளை மட்டும் போட்டு ஜாக்கிரதையாக வைக்கிறான். அதே மாதிரி தான் காலத்துக்கு போகிற மாதிரி இருக்கா? இப்படி அப்போ இதை படி இது ஈஸியாக தான் இருக்கு. ரொம்ப கஷ்டம் இல்லை. அது மாதிரி அங்கே இருங்க, அங்கே இருங்க, அது மாதிரி இருங்க. காலத்துக்கு போடுங்க, முட்டி தூக்கி அப்படி சின்ன ஈஸியாக ஏறிடலாம். மொபைல்லாம் இருக்கா பார்க்கலாம். ஜீன் தான் கொஞ்சம் கஷ்டம். எப்பா Finally, the last person is தட்டி விட்றது ஹெல்மெட்டா கொஞ்சம் பிடிப்பா. ஒரஸ் மேலே சவுண்ட் கேட்குது. அப்பா தே ஆமாப்பா. நைஸ். அப்படியே கீழே கீழே தட்டி காட்டுங்க. கீழே கீழே இந்த கல்லு கீழே பதில் தட்டி. ஆ இதுலையும் தட்டுவோம் பாருங்க. இதில் நான் சவுண்ட் வரல காலு, இதில் வரல. இங்கே இருந்தால் சவுண்ட் வருது. மிஸ்டீரியஸ் ராக் தட்டுங்க. வந்தவங்களாம் பண்ணிடுங்க. அடி அடி இந்த ஸ்கூல்லலாம் பெல் அடிப்பாங்க பாருங்க லஞ்சுக்கு. ரெண்டு பேருமே ஸ்கூல்ல மணி அடிச்சிருக்கீங்க போல. அங்கே வியூ நல்லா இருக்கா? அது போய் பார்ப்போம். அங்கே மொத்தம் இன்னைக்கு எங்கேயோ கவுத்து வர்றதுக்கு வழியை பார்க்குறான். இங்கேயும் அங்கேயும் ஏறலாம். நானா எங்க அங்கே அதெல்லாம் வேணாம். ஆனால் ரிஸ்க் எடுக்க தேவை. ரிஸ்க் இல்லை. என்ன ரிஸ்க்? இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஐயோ இதுக்கு மேலே இங்கே காமிக்கிறதுக்கு என்ன இருக்குது. ஸோ டைம் டு எண்ட் தி வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் தெரியும், லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணோம். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கனில் ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சீ சூன் அனதர் லவ்லி வீடியோ. அண்டில் தென் பாய் ஃப்ரம் மதன். ரைட் சேஃப், ஸ்டே சேஃப். பாய் அண்ட் பாய் காய்ஸ். பாய் பாய். தண்ணி ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இதில். அந்த கல் வந்து ஷார்ப் ஷார்ப்பாக இருக்குது, குத்து குத்துன்னு குத்துது. அது ஒன்று தான் இங்கே, வேறு எதுவும் இல்லை. அவர் கீழே அப்படியே வருஷம் ஃபுல்லும் தண்ணி வருமானே பாருங்க. காஞ்சனகிரி ஹில்ஸுக்கு அடி வாரத்தில் ஓடுது. இது வருஷம் ஃபுல்லும் இருக்குமா? ஓகே. ஓஹோஹோ, அங்கே நிறுத்த மாட்டாங்க. ஓகே ஓகே. கிருஷ்ணா நதி நீரா? நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கோம்ப்பா நம்ம. சரிப்பா, சூப்பர். வருஷம் ஃபுல்லும் இருக்கிற ஒரு இடம் தெரிஞ்சிச்சு. வேணா வந்து குளிச்சுட்டு போகலாம் சம்மரில். இந்த பக்கம் ஃபுல்லு வயல். இந்த அங்கே ஓடுது பாருங்க ஆறு. அங்கே தான் போய் இந்த வயல் வழியாக உள்ளே போய் தான் குளித்தோம். அந்த ஃபால்ஸு லோக்கல் வந்து தான் சொன்னார், இங்கே இருக்குது, அங்கே போய் குளிங்க, இங்கே குளிக்கத்தான் நாங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நாங்கள் சரி ஏதோ சொல்கிறாருன்னு வந்து பார்த்தா செம்மையாக இருந்தது. ஃபால் தான் இங்கே கிளம்பிட்டோம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதோ எங்களால் முடிஞ்சு எடுத்தோம். கோப்ரோ தண்ணியெல்லாம் பொட்டலாம் எடுக்கல, மொபைலில் எடுத்தாச்சு. சோமாரி தான் தான். இதுலேருந்து கைட்டி திரும்பி டோரை மாற்றி வச்சு, திரும்பி அதுலேருந்து டோரை மாற்றி திரும்பி இதை கனெக்ட் பண்ணி எதுக்கு பத்து வாட்டி பிடிங்க பிடிங்க பண்ணுவானேன்னா பண்ணல. இந்த பக்கம் ஃபுல்லும் க்ரீன் பறவைச்சு போறவை